ஒரு திருடன் அந்த வீட்டுக்குள்ள போகும். சட்டமும் அதிகாரமும் சாதிக்க முடியாததை அன்பும் கருணையும் எளிதில் திருத்தி விடும் என்பதற்கு இது ஒரு நல்ல கருத்து. அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டமும் அதிகாரமும் சாதிக்க முடியாததை அன்பும் கருணையும் சாதித்து காட்டும் என்றுதான் நம்முடைய ஞான மரபிலே பல ஞானியர்கள் நமக்கு சொல்லி எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு ஞானி, நல்ல பக்குவப்பட்ட ஞானி, அவருடைய வீட்டில் தனியாக ஒரு அறையில் அமர்ந்து ஒரு விளக்கொழியிலே புத்தகம் படித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில், இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் ஒரு திருடன் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான். அது யார் வீடுன்னு அவருக்கு தெரியல. இருக்கிற பணத்தையெல்லாம் சுருட்டிட்டு போகிறதுக்காக உள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் வேகமாக நுழைஞ்சி அந்த கதவை தள்ளும் போது கிரீச்சின்னு ஒரு சத்தம், யார் அது சத்தம் போடுறது, சத்தம் போடாமல் எல்லா வேலையும் பாரு அப்படின்னு ஞானி சொல்லுகிறார். அவன் மெதுவாக நடந்து வரான். மெதுவாக போய் அங்கே இருக்கிற அந்த பெட்டி கிட்டிலாம் டப்பு டுப்புன்னு, இங்கே பாரு உனக்கு என்ன பணம் வேணுமா, டப்பு டுப்புன்னு அந்த இருக்கிற பெட்டியெல்லாம் தொழாவாத, அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய பீரோக்குள்ளே உள்ளே போ, உள்ளே தர, சில புத்தகங்கள் இருக்கும் அதுக்கு கீழே கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் அதை எடுத்துக்க. அவன் அப்படியே பார்க்குறான், ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா அது திருட வந்தவனுக்கு இப்படியெல்லாம் வழி சொல்கிறாரே அப்படின்ட்டு. போனால் அதே மாதிரி புத்தகங்கள் இருந்துச்சு, பணத்தை எடுத்தேன். இங்கே பாரு முழு பணத்தையும் எடுத்துடாத, நாளைக்கு இந்த அரண்மனை காவலர்கள் வருவாங்க, வரி கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு நான் வரி செலுத்தினதுனால கொஞ்சம் பணம் வச்சுட்டு நீ உனக்கு கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னு இவர் சொல்கிறார். எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு கதவை, பீரோ கதவை பூட்டிட்டு வெளியே கிளம்புறான். வெளியே போகும்போது கதவை சாத்திட்டு போ அப்படிங்கிறாரு. இவன் தலையாட்டிக்கிறான். சரி நீ வந்த பணம் இருக்க இடத்த சொன்னேன், எடுத்துக்கிட்ட, போகும்போது ஒரு நன்றி சொல்லிட்டு போகக்கூடாதா, நன்றி கேட்டவனே அப்படிங்கிறார். அப்போ தான் வாயை திறந்து நன்றிங்க ஏஜமா அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான். சரி போயிட்டு வா, கதவை சாத்திட்டு போ, கதவை சாத்திட்டு போயிட்டான். பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்னு சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு நாளில் அவனை பிடிச்சிட்டாங்க. அந்த திருடனை அரசாங்கத்தில் பிடிச்சி அவனை கொண்டு போய் நிப்பாட்டினா எங்கெங்கே திருடனேன்னு கேட்டபோது இந்த ஞானி வீட்லேயும் திருடனதை அவன் ஒத்துக்கிட்டான். உடனே ஞானியை அழைச்சிட்டு வர சொன்னார் ராஜா. இவன் உங்கள் வீட்டில் வந்து திருடுனானான்னு, இல்லைங்க கஷ்டப்பட்டு என் வீட்டுக்கு வந்தான், வந்தீங்களடா, ஆமாம் வந்தேன், நான் கூட சத்தம் போடாமல் வாடா, எனக்கு தொந்தரவு இல்லாமல் வாடான்னு சொன்னேன்னா சொன்னேன், நான் தான் பணம் கொடுத்தேன், அதுவும் என் கையினால் கொடுக்கல, நானே இடத்த சொன்னேன், உங்கள் அரசாங்க வரி கட்டுறதுக்கு போக மிச்சத்தை எடுத்துகிட்டு போடான்னு சொன்னேன், நானே சொல்லித்தான் எடுத்துகிட்டு போனான், போகும்போது நன்றி சொல்லிட்டு போடான்னே, நன்றி சொன்னியா சொன்னேங்க ஆச்சுமா, கதவை சாத்திட்டு போடான்னு சொன்னேன், சாத்திட்டு போனியா, இவ்வளவும் நான் சொல்லி நடந்ததுங்க, அவன் திருட இல்லைங்க சொன்னோடனே அவனை விட்டுட்டாங்க. அவன் திரும்ப திருட போவானா? அவன் ரெண்டு நாள் வீட்டில் வந்து உட்காந்து பார்த்தான். திருட வந்த நம்மளை நிறைய தண்டனைக்கு ஆளாக்காமல் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் ஒரு ஞானி, நம்மை திருத்தி இருக்கிறார் ஒரு ஞானின்னு கண்ணெல்லாம் மாலை மாலையாக கண்ணீர் சொரிய 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 வீட்டுக்கு வந்து அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அழுது, இனிமேல் நான் திருடவே மாட்டேன் எஜமா என்று சொல்லி அவன் திருந்தினான். இந்த திருடர்களை எவ்வளவு சட்டமும் அதிகாரமும் போட்டு திருத்தினாலும் கூட அன்பும் கருணையும் எளிதில் திருத்தி விடும் என்பதற்கு இது ஒரு நல்ல கதை. அடுத்த ஒரு கதையோடு சந்திப்போம். வணக்கம்.